அனைவருக்கும் வணக்கங்க பாருங்க சூப்பரா இருக்கு சேமியா கேசரி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க என் பையன் ட்ரம்ஸ் வேர்ல்ட் அப்படிங்கற சேனல் யூடியூப்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அத பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே என் பையனுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு சேமியா கேசரி எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாங்க அதுக்கு முன்னால தேவையான பொருள் என்னங்கறத பார்த்தறலாங்க சேமியா சின்ன பேக்கெட் நான் வந்து நீலமா இருக்கிற சேமியா தான் வாங்கி நான் பாருங்க இந்த மாதிரி உடைச்சு வச்சிருக்கேன் குட்டி சேமியா பேக்கெட் 10 ரூபாய் பேக்கெட் இருக்குலீங்களா அத நான் வாங்கி வச்சிருக்கேன் அது வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் 1 கப் அளவு சக்கரை எந்த கப் எடுக்கறோமோ அதே கப்ல பாதி கப் சக்கரை 7 8 முந்திரி நெய் 4 ஸ்பூன் ஏலக்காய் 4 வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன்ங்க இப்போ எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் ஒரு தவா வச்சிருக்காங்க அதுல 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க சேமியா அதுல போட்டு நல்லா கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுருங்க அடுப்பை சிம்ல வெச்சிருங்க அஞ்சு நிமிஷம் சிம்லயே வதக்கிங்க ப்ரவுன் கலர் ஆகற வரைக்கும் வதக்கின பிறகு பார்க்கலாம் பாருங்க நல்லா நெய்லயே ப்ரவுன் கலர் ஆகற வரைக்கும் சேமியா நல்லா வணங்கிருச்சு சிம்லயே வச்சு வணக்கிருங்க எந்த கப் எடுத்தோமோ அதே கப்ல 2 கப் தண்ணி விட்டு சேமியாவை வேக வெச்சிரலாம் 2 கப் தண்ணி விட்டுருக்கங்க சிம்லயே வெச்சு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிரலாங்க சேமியா வெந்த பிறகு பார்க்கலாம் 10 நிமிஷம் ஆச்சுங்க சேமியா வெந்திருக்கான்னு பார்க்கலாம் பாருங்க சிம்லயே வெச்சு வெந்தனால நல்லா சூப்பரா வெந்திருக்கு சேமியா வந்து சிம் பண்ணி தான் வேக வைக்கணும் தண்ணி எல்லாம் பாருங்க நம்ம விட்ட தண்ணி எல்லாம் நல்லா இழுத்துருச்சு சேமியா வெந்திருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாங்க நல்லா வெந்திருச்சு பாருங்க கையால நசுக்கி பார்த்தா தெரியும் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்ச 1/2 கப் சக்கரை அதல சேர்த்துக்கலாம் சிம்லயே வெச்சிடுங்க ஸ்பீடு வைக்க வேண்டாம் அடுப்பு சக்கரை கொஞ்சம் போட்ட பிறகு தண்ணி விட ஆரம்பிக்கும் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இலக்கி கொடுங்க ஒரு சிட்டிக கலர் பவுடர் நான் ஆட் பண்றேங்க தண்ணி கொஞ்சம் கம்மியா இருந்தா 1/4 கப் தண்ணி கொஞ்சம் விட்டுங்க கேசரி கொஞ்சம் கொலகொலன்னு இருக்கணும்ங்க சேமியா கேசரி ஏன்னா ட்ரை ஆனா ரொம்ப வரவரன் ஆயிரும் சாப்பிட முடியாதுங்க பாருங்க இப்போ இதுல 2 ஸ்பூன் நெய் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா சிம்லயே வெச்சு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க சூப்பரா இருக்கும் குட்டீஸ்க்கெல்லாம் நிச்சயமா பிடிக்கும் ரவா கேசரி பண்ணும்போது சக்கரை அதிகம் தேவைப்படுங்க சேமியா கேசரிக்கு சக்கரை அதிகம் தேவைப்படாது கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு சுகர் எவ்வளவு வேணுமோ பார்த்து ஆட் பண்ணிக்கங்க சேமியா நல்லா வெந்த பிறகுதான் சக்கரை போடணுங்க சக்கரை போட்டாச்சுன்னா சேமியா வேகாது அது முக்கியமா நீங்க கவனிக்கணும் இதுல நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி சக்கரையெல்லாம் நல்லா சேமியா கூட சேர்ற மாதிரி இது மாதிரி சிம்ல வச்சே நல்லா கிளறி கொடுங்க 5 நிமிஷம் நல்லா சிம்லயே பாருங்க கிளறியாச்சு சூப்பரா ரெடி ஆயாச்சுங்க ஏலக்காய் பவுடர் பாருங்க 4 ஏலக்காய் எடுத்து கொஞ்சம் சக்கரை கூட ஆட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் போட்டாலே நல்லா கமகமன்னு வாசம் அடிக்குங்க இப்போ ரெடி ஆயிருச்சுங்க நம்ம எடுத்து வச்சிட்டு அதுல நெய் முந்திரி நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன கரண்டி வச்சிருக்கேன் அதுல நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாங்க
அது கூட நம்ம எடுத்து வச்ச முந்திரியை ரெண்டு ரெண்டா கட் பண்ணி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் முந்திரி செவக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கங்க நெய்லியே. ரவா கேசரி விட இந்த இது வந்து சூப்பரா இருக்கும். சேமியா கேசரி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்க சுட்டி பாடல் பாடிட்டே நல்லா முந்திரிய நெய்யில ஃப்ரை பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் செவக்க ஃப்ரை பண்ணாதான். திராட்சை உங்களுக்கு பிடிக்கினா இதுல அஞ்சாறு திராட்சையும் நம்ம கூட ஆட் பண்ணி நல்லா பொரிச்சுக்கலாங்க. முந்திரி கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு திராட்சை போட்டு பொரிச்சுங்க நெய்யில. திராட்சை சீக்கிரமா பொரிஞ்சிருங்க. வாவ், நெய் வாசம் கம கமன்னு இருக்கு. ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்ம இதுல சேர்த்துக்கலாங்க இந்த சேமியா கேசரி கூட. கம 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 வாசம் வருது கேசரி, சேமியா கேசரி அப்படின்னு பாட தோணுது எனக்கு. சூப்பரா இருக்கும். ஒரு தட்டில் மாத்தி பார்க்கலாங்க. வெனிலா எசன்ஸ் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாங்க. வெனிலா எசன்ஸ் இல்லாட்டி பரவாயில்லைங்க, விட வேண்டாம். வெனிலா எசன்ஸ் விட்டா கொஞ்சம் சூப்பரா இருக்கும் டேஸ்ட். ஒரு இலைக்கு சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. சூப்பரா வந்திருக்கு சேமியா கேசரி. ரவா கேசரி விட சூப்பரா இருக்கும். இது நீங்களும் செஞ்சு பாருங்க. குட்டீஸ்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்னா எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. தேங்க்யூ.